அஸ்ஸலாமு அலைக்கும். சபினஸ் கிச்சனுக்கு எல்லாருக்கும் ஸ்வாகத்தா. இந்த நாள் ஸ்பெஷல் ட்ரிங்க் ஆயிட்டிக்கிடு, வெல்கம் ட்ரிங்க். இது ஆக்கு சொம்ம சுலாபம் உண்டு, நல்ல டேஸ்டியும் ஆகிடும். நீங்கள் ஒரு ட்ரை ஆக்கி நோக்குரு. பீட்ரூட்டும் கேரட்டு இது ஜென்ரல் நான் எடுத்துகிட்டு ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஆக்குறேன். மற்ற இது அடி பொல்லியாடும், நல்ல சூப்பர் ட்ரிங்க் ஆகிட்டிக்கிறது. இது ஆக்குறேங்க நன்றி நான் நீங்கள் காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இதில் பீட்ரூட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் ஆக்கணும். இன்னும் இதில் அதே போல் சைடில் அப்புறத்தை பற்றி எடுத்துகிட்டு மேலே மேல் மேலே ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு கட் ஆக்கி வைக்கணும். பீட்ரூட்டும் கேரட்டும் கட் ஆக்க இது நாங்கள் செப்பரேட் செப்பரேட்டு வேப்பாட்டணும். ஃபஸ்ட்டுக்கு இதில் நான் குக்கர் விட்டுட்டு ஒரு ஜண்டு விசில் வேறுபாடுறேன். ஒரு தெல்லு தண்ணி விட்டுட்டு ஜண்டு விசில் வேறுபாடணும். இன்னொரு சிறிய ஒரு இடத்துல கேரட் விட்டுட்டு வேப்பாட்டணும். இது ஒரு தெல்லு தண்ணி விட்டுட்டு ஜண்டு சிட்டி பண்ணாலும் கேஸ் ஆஃப் ஆகும். அதில் பின் கேரட் இருக்கிற கேஸும் ஆஃப் ஆகும். இது ஜண்டும் செப்பாவோ வைக்கும். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாருக்கு பேப்பட்டி வச்சு கேரட் இட்டு நல்ல டேஸ்ட் போல அரைப்போம். ஒரு கால் கப்படத்தில் தண்ணி ஊற்றிட்டு அரைக்கும். இதில் நாங்கள் ஒரு இடத்துக்கு சாணி பிச்சுட்டு நல்லா இருக்கும். அரைச்சல் பண்ணி மிக்சி ஜார் ஒரு தெல்லு தண்ணி ஊற்றிட்டு நான் தர இதால் பண்ண எடுத்துட்டு பீட்ரூட் அதே போல் மிக்சியில் அடிச்சுட்டு இது கரைக்கணும். அதே போல் மிக்சி ஜாருக்கு பீட்ரூட்டும் அதில் பின்ன இதே போல் மிக்சியில் அரைச்சதில் இது கரைக்கணும். மிக்சியில் தண்ணி ஊற்றிட்டு இனிமேல் இதாக்கிட்டு பாட நல்லா இருக்கும். நல்லா அரைச்சி தைத்து அதில் பின்ன இது வெச்சாக்கிட்டு செப்பாயில் பின்ன கோல்டாகவும் வச்சோ பால் இது இது கோல்டாயில் பின்ன இதுக்கு விட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். அதில் பின்ன இது எத்தனை மாதிரி வேணும் அத்தனை மில்க் மேலிடணும். மில்க் மேலே குறையிட்டு பந்தாரு குறையிட்டேங்க ஓடும். இது மதுரை தெல் சப்பைன்னு நீங்கள் தெல் மில்க் மேட விட்டு பந்தாரை விட்டு தெல்லிடுவோம். அதில் பின்ன இதில் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், கோல்டாகவும் வைக்கணும். நல்ல கோல்டாயில் பின்ன கொட்டை பதா பிஸ்தா
ഇതിൽ മൂന്ന് ഏതായ ഒന്നിന് ആദ്യം തെങ്ങ് ആവും ഇന്നെങ്കിൽ ഇത് മൂന്ന് ഇട്ടോല നല്ല തരിയാക്കിയിട്ട് പൊടിയാക്കിയിട്ട് ഇടക്കിടണം. അതിൽ പിന്നെ ഒരാപ്പിളുടെ കട്ടാക്കിയിട്ട് ഇടണം, ചപ്പൂര കട്ടാക്കിയിട്ട് ചരച്ചിട്ട് ആപ്പിൾ കട്ടാക്കിയിട്ടല്ലേ ഇട്ടിട്ടാൽ പിന്നെ നല്ല മിക്സ് ആക്കണം. പിന്നെ ഇതൊക്കെ ഇസ്പുകളുടെ പൂ, ഇതൊക്കെ ഞാൻ ഇസ്പുകളുടെ പൂടെ ഞാൻ ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായിട്ട് ലൈക്ക് ആക്കറു, ഷെയർ ആക്കറു, കമൻറ്റ് ആക്കറു, സബ്സ്ക്രൈബ് ആവാത്തങ്ങ് സബ്സ്ക്രൈബ് ആക്കറു. താങ്ക് യു, ബൈ.